أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ورفعنا لك ذكرك صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஹக்கு சுபஹானஹு தஆலாவின் திருப்பெயர் கூறி ஆரம்பம் செய்கின்றோம். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஏதேற்றமும் இந்த உலகத்தை உய்விக்க வந்த உலக நாயகரான உத்தமரான நமது உயிரினும் மேலான நாயக கண்மணி முத்து முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தவர்கள் மற்றும் அவர்களுடைய அடியொட்டி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், அதை தொடர்ந்து தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், நம்ம அனைவர்கள், குறிப்பாக இங்கே ஜும்மாவிற்கு வருகை புரிந்திருக்கும் வரவிருக்கும் நம் அத்துணை பேரின் மீதும் உண்டாகட்டுமாக. இந்த உலகத்தில் நாம் வாழும்போது அல்லாஹக்கு சுபஹானஹு வத்தஆலா எந்தெந்த காரியங்களையும் கடமைகளையும் எடுத்து நடக்குமாறு ஏவி உள்ளானோ அவைகளை எடுத்து நடந்தும் எவைகளை விற்றும் விலகி விலக்கி தவிர்ந்து கொள்ளுமாறு தடை பிறப்பித்திருக்கின்றானோ அவைகளை விலகி தவிர்ந்து அல்லாஹுவை பயந்து தக்வாவோடு வாழ வேண்டுமென்ற வசியத்தோடு ஜும்மா பிரசங்கத்தை துவக்கம் செய்வோம். அன்பிற்கினிய பெருமக்களே, நாம் கடந்த காலங்களில் கடந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே நமது உயிருக்கும் உயிரான உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி நிறைவே பேசியிருந்தோம். காரணம், அவர்கள் எப்பொழுதும் பேசப்படக்கூடியவர்கள். இந்த ஒரு நாளினுடைய இயக்கத்திலே உலகம் முழுக்க பாங்குழி கேட்கின்ற பொழுதும் தொழுகின்ற பொழுதும் அத்துணையிலையும் அந்த அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயர் இடம்பெற வேண்டும். அது மார்க்கத்தினுடைய கட்டாய கடமை. சில அறிஞர்கள், குறிப்பாக ஷாஃபி மதுஹப் அறிஞர்கள், குத்துபா ஓதும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இதர பெயர்கள் கூட குறிப்பிடாமல் முஹம்மது என்ற வார்த்தை தெளிவாக வெளிப்பட்டாதான் ஜும்மாவுடைய குத்துபாவை நிறைவேறும் என்று ஷரத்துக்களோடு விதித்திருப்பார்கள். அப்படி நாளொன்றுக்கு ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையிலே பிரியாது விடுபடாது அவருடைய பெயர் திருநாமம் உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. அதுதான் அந்த முஹம்மது என்ற வார்த்தையினுடைய அல்லாஹ் வைத்திருக்கின்ற ரகசியம். அந்த முஹம்மது நம்முடைய கலிமாவோடு நம்முடைய ஈமானோடு ஒட்டியவர்கள். அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்றால் நாம் இல்லை, நாம் மனிதர்களாக வாழ முடியாது. அவ்வப்போது நாம் தனிமையில் நினைப்பதுண்டு, அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை என்றால் நாம் எப்படி எங்கேயோ இருந்திருப்போமே, ஏதோ ஒன்றை இறைவனாக வணங்கியிருப்போமே,
எப்படி எப்படியெல்லாமோ புறமான வாழ்க்கை வாழ்ந்திருப்போமோ என்று நினைப்பதுண்டு. அத்துணைக்கும் நமக்கு ஆசானாக, தாயாக, தகப்பனாக, இப்படி ஆசிரியனாக, குருவாக, எல்லாத்தையும் தாண்டி நம்மை தாங்கி நின்று வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நூற்றாண்டிலும், இனி வரக்கூடிய நூற்றாண்டிலும் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உம்மத்திற்கு அடிக்கடி சொல்லப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஏனைய இதர சகோதர சமுதாய மக்களுக்கும் சொல்லி கொண்டு இருக்க வேண்டும் என்று கடந்த காலத்தில் நாம் சொல்லியது உண்டு. நம்மிலே ஒரு சில நபர்கள் புரியாமல் அறியாமல் எங்கே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய இடத்துல போய் வைத்து விடுவார்களோ, அல்லாஹ்வுக்கு மிஞ்சி அளவுலாவி புகழ்ந்து பேசுகிறார்களோ என்று சில நேரங்களிலே அவருடைய முனங்கள் சப்தமும் நம் காதில் உண்டு. நஊது பில்லாஹி மின்ஹா. அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திரும்ப திரும்ப பேச வேண்டும். அப்பத்தான் ரப்பு யார் என்று, இறைவன் யார் என்று இந்த உலகத்திலே இனம் காட்ட முடியும். அந்த ரப்பை அறிவிக்க வந்தவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் அவருடைய பெயரிலே புகழ்ச்சியை வைத்திருக்கின்றான். இன்று கல்யாணராமன், கயவன் போன்றவர்களெல்லாம் அவன் பேசுகின்ற பொழுது முஹம்மது என்று சொல்லிவிட்டு தான் அவனுடைய உரையை நகர்த்துகின்றான், பேசுகின்றான். முஹம்மது அவன் திட்ட வருகின்றான். இருந்தாலும் அவனுடைய துவக்கத்திலேயே முஹம்மது என்ற வார்த்தை புகழுக்குரியவன். எதிரிகள் கூட தமது ஹபீபை குறை மதிப்பீட்டோடு பேசிவிடக்கூடாது என்பதற்காக அந்த அபூஜகள் வாயிலேயும், அவன் வகையராக்கள் வாயிலேயும் அந்த முஹம்மது என்ற திருநாமத்தை தான் அல்லாஹ் உச்சரிக்க வைத்திருக்கின்றான். குர்ஆன் முழுக்க அவர்களுக்காக இறங்கப்பட்டாலும் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற பெயரை நான்கு இடத்திலே அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான். ஒரு சூரா அத்தியாயம் முஹம்மது என்றும் அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். அந்த சூரத்து முஹம்மதிலே நீங்கள் பார்க்கலாம், ஒவ்வொரு ஆயத்து முடிகின்ற பொழுதும் ஒன்று இரண்டு ஆயத்துக்களை விடுத்து தவிர்த்து எல்லாமே மீம் என்ற வார்த்தையோடு முடியும். இது அல்லாஹ் ஏற்படுத்திய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முஹம்மதினுடைய மீம் என்ற பெயருடைய முடிவோடு ஏற்படுத்திய காரணம். அந்த சூரத்து முஹம்மதுடைய முடிவிலே மீ மீம் இம் இம் என்ற சப்தத்தோடு தான் முடியும். தமிழக அறிஞர் ஒருவர் முன்பு சொல்லுவார், என்ன சில வார்த்தைகளை சொல்லி அது உதடில் ஒட்டாது என்று சொல்லுவார். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற வார்த்தையை நாம் உச்சரிக்கின்ற பொழுது நம்முடைய உதடுகள் இதழ்கள் ஒட்டுகின்றன. முஹம்மது இரு உதடுகளும் ஒட்டுகின்றது. இது அல்லாஹ் அந்த பெயரினுடைய அந்த மீமிக்கை ஒரு பெரிய மகத்துவத்தை வைத்திருக்கின்றான் பெருமக்களை. ஆனால் நம்மில் உள்ள சில பேர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து கவிதைகள், அதாவது இலக்கிய சுவையுள்ள வரிகளை நாம் படிக்கின்ற பொழுது பாவ அந்த அசர்த்து மார்க அளவுக்கு அதிகமாக ரசூலுல்லாவை புகழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு பேசுகிறாங்க. அல்லாஹ் காப்பாற்றுவான். இப்படித்தான் அரபு நாட்டிலையும் சில பல காலமாக இடைப்பட்ட காலத்திலே சவுது குடும்பம் என்னைக்கு அரபகத்தை கைப்பற்றியதோ, அப்படி ஒன்றை உருவாக்கியதோ, அதிலிருந்து தான் புதுமையான கருத்துக்களை, அது எழுச்சியான கருத்துக்கள் என்று பேச ஆரம்பித்தார்கள். ஆனால் டொனால்டு ட்ரம்ப்பை போய் பாராட்டிட்டு வருவாங்க. ஒரு கோமாளி ஒன்று இப்போ அகற்றப்பட்டுச்சே, அந்த டொனால்டு ட்ரம்ப்பெல்லாம் என்ன செய்வாங்க, ட்ரம்ப்பு ரொம்ப இணக்கமானவர் என்று சொல்வார்கள். ஆனால் அல்லாஹ் அங்கேயும் மாற்றத்தை தந்தான். கடந்த ரபியுல் அவ்வல் மாதம் பிரான்சிலே ஒரு கயவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக வகுப்பறையிலே மாணவர்களுக்கு மத்தியிலே கேலி சித்திரங்கள் வரைந்து தவறான முறையிலே சித்தரித்து பேசும் பொழுது பிரான்ஸ் நாட்டிலே ஒரு பெரிய புதகரமான ஒரு கலவரம் உண்டானது. அது உலகத்தையே குலுக்கியது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரான்ஸுக்கோ ஒரு சில ஊருக்கோ மட்டுமல்லவே, காஃபத்தல் லின்னாஸ், பூரா மனிதகுலத்துக்குமான நபி அவங்க. நமக்கு மட்டும் நபி இல்லை, எல்லா மக்களுக்கும் நபி. அந்த நபியினுடைய அழைப்பிற்கு நாம் பதில் உரைத்திருக்கிறோம், மற்றவர்கள் வெளியிலே பதில் உரைக்கவில்லை. எல்லா மக்களுக்கும் நபி.
அப்ப அப்படிப்பட்ட பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல பிரான்ஸ்ல பேசினா அது பிரான்ஸோட முடிஞ்சிரு நினைச்சான். அப்பொழுதுதான் விமர்சனங்களை வென்ற வேந்தர் நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழை அல்லாஹக்கு சுபஹானஹு வத்தாலா ஒவ்வொரு பட்டி தொட்டியெல்லாம் பேச வைத்தான். நாடாளுமன்றத்திலிருந்து துருக்கி அதிபர் எர்துகான் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி அப்பொழுது கவிதை முழங்க படிக்கின்றார். மதினாவினுடைய சிறுமிகள் எல்லோரும் பெண்கள் எல்லாம் தஃப்படித்து பெருமானார் மக்காவிலிருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத்து வந்தபொழுது வரவேற்றார்களே. கவிதை படித்து தொலா அல் பதுரு அலைனா மின் தனியாத்தில் வதா, எங்களுக்கு நிலவு வந்து விட்டது என்று பெருமானாரை நிலவோடு ஒப்பிட்டு வரவேற்பார்களே. அந்த கவிதைகளை நாடாளுமன்றத்திலே சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு அந்த தருணத்திலே அங்குள்ள அதிபர் படிக்கின்றார். அதை விட ஒரு பெரிய ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா? காபாவினுடைய ஹரமைனினுடைய இமாம், தலைமை இமாம், அவர் மக்கா முக்கர்ரமா ஹரம் ஷரீஃபினுடைய மிம்பரில் இன்று ஒரு வெள்ளிக்கிழமை பொழுது அந்த நேரத்திலே நாம் முன்பெல்லாம் அப்படி கேட்டதில்லை, ஆனால் அவருடைய வாயிலையும் அல்லாஹ் பேச வைத்தான். அல்ஹம்துலில்லாஹ், பாராட்டுக்கள், மகிழ்ச்சி, இது அல்லாஹுடைய ஏற்பாடு. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அவை கவிஞர் என்று நாம் அடிக்கடி முன்பு குறிப்பிட்டிருக்கோம், ஞாபகம் இருக்குமா? ரசூல்லாவுடைய தோழர்களில் ஒருவரான ஒரு சஹாபி ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலி அல்லாஹு தாலான் பெருமானாருடைய அவை கவிஞர். பெருமானார் அவர்களுக்கு மேடை அமைத்து கொடுத்தார்கள். அந்த மேடையில் நின்று எதிரினுடைய வசைபாடும் கவிதைகளுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்து பதிலடி கொடுத்து பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து படிப்பார் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலி அல்லாஹு தாலான். இதெல்லாம் ஹதீதுகளோடு தரவுகளோடு உங்களுக்கு நாம் சொல்லியிருப்போம். ஒரு சில புதிய தலைமுறைக்கு வேண்டால் ஆட்சேபனை இருந்திருக்கலாம், என்னால் வருத்தப்பட வேண்டும், பல யூடியூப்ல பல பேர் பேச்சு கேட்டு அவங்க நம்பி இருக்கிறாங்க. இப்ப நான் சொல்ல வர செய்தி என்னண்டா, ஹரமினுடைய மூத்த இமாம் அந்த நேரத்தில் பிரான்சிலே ஒருவன் பெருமானாருக்கு எதிராக பேசுகின்ற பொழுது அல்லாஹு பேச வைக்கின்றான். அந்த மூத்த இமாம் நின்று பேசுகின்றார், ஷாயிரு ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய கவிஞரான ஹஸ்ஸான் இப்னு சாபித் இப்படி படித்திருக்கிறார்கள் என்று பெருமானாருடைய அமைப்பை பற்றி, படைப்பினுடைய ரகசியத்தை பற்றி சிலாகித்து படிப்பார் ஹஸ்ஸான். அதை அவர் முன்மொழிந்து பிடித்து காட்டுகின்றார். அந்த ஹஸ்ஸான் இப்னு சாபித் எல்லாம் என்ன படித்தார்கள்? பெருமானாரை பார்த்து படிப்பார்கள், வ அஹ்ஸனு மின் கலம் தர கத்து ஐனி, யா ரசூலல்லாஹ், உங்களை போன்ற ஒரு அழகான ஆளே இந்த கண்ணு பார்த்ததில், உங்களை போன்ற அழகான ஆளே என் கண்கள் பார்த்ததில், இந்த கண்ணும் பார்த்தது இல்லை. அஜிமலு மின்கலம் தலிதி நிசா, இந்த உலகத்தில் எந்த பெண்களும் உங்களை போன்று பெற்றெடுத்துக்கவில்லை யார் சொல்லலாம், உங்களை மாதிரி யாருமே பெக்கலை யார சொல்லலாம், எல்லா குறைகளை விட்டும் உங்களை அல்லாஹ் பரிசுத்தமாக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள், உங்களை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். இவன் இந்த கயவன் கல்யாணராமன் காரூணிய நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆண்மை அற்றவர் என்று அவன் பேசுகின்றான். ஹஸ்ஸான் அன்றே சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எந்த குறையும் இல்லாமல் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள், எப்படி தெரியுமா படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள், கண்ணக்க கது ஹுலிக்கு தக்கமா தஷா, நீங்க எப்படி விரும்புறீங்களோ, நீங்க எப்படி நினைச்சீங்களோ அப்படி உங்களை அல்லாஹ் படைத்திருக்கின்றான் யா ரசூலே என்று பெருமானாருடைய அவை கவிஞர் ஆஸ்தான கவிஞர் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலி அல்லாஹ் படிக்கின்றார்கள் பெருமானார் கேட்கின்றார். இதை ஹரமிலே நின்று இமாம் அவர்கள் ஹுத்துபாவில் இந்த வரிகளை சொல்லியும் பேசுகின்றார். சொல்லும் செய்தியின் சுருக்கம் உங்களுடைய கவனத்திற்கு, அங்கெல்லாம் இப்படி பேசி நாம் பார்த்ததில்லை கேட்டதில்லை. எப்பொழுதெல்லாம் இந்த உலகத்திலே பெருமானார் மீது விமர்சனங்கள் வருகின்றதோ, அப்படி விமர்சனங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் பெருமானாரை பற்றி பல இடங்களிலும் பல தேசங்களிலும் பல ஊர்களிலும் பல மேடைகளில் பேசிக்கொண்டே இருக்கப்படும். இது அல்லாஹ் வகுத்த நியதி. காரணம், குர்ஆன் பொய்ப்பித்து விடாதே, வர ஃபானா லக்க விக்ர,
நபியே நாயகமே, உங்களுக்காக உங்களுடைய புகழை கீர்த்தியை நாம் உயர்த்தி வைத்து உள்ளோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றானே, அது எப்படி பொய்ப்பித்து போகும் பெருமக்களை? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹமத்துல்லில் ஆலமீன், அவங்க ரொம்ப அருளான நபி, அவங்க பேரை சொல்லித்தான் என்ன செய்ய கேட்டா, ஏதோ ரெண்டு எலும்பு துண்டுக்காக வேண்டி, நான் இப்படி கூட நினைச்சது, பெருமானார் ரஹமத்துல்லில் ஆலமீன் தான், அவங்க பேரை இவன் கிரிட்டிசைசம் பண்ணி ஏதோ மதியிலே ஆளக்கூடியவர்கள் நாலு எலும்பு துண்டை போடுவாங்கன்னு வாங்கி தின்னு அவங்கள பத்தி எதிராக பேசுறானே. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரலாறு நெடுகிலும் பெருமானார் அப்பொழுதிலிருந்து இப்பொழுது வரைக்கும் விமர்சனங்கள் காலத்தால் அவ்வப்போது சில கயவர்களால் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆனால் அதற்கான பதிலும் கொடுக்கப்படுகின்றது. அதே வேளையிலே பெருமானாருடைய புகழ் நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் உயர்த்தி கொண்டே இருக்கிறான். அன்பு சகோதரர்களே, பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அப்பொழுது என்ன மாதிரியெல்லாம் பேசினாங்க, அப்படி பேசினா கூட வரலாறு குர்ஆனில் நம்ம பார்க்கத்தான செய்யறோம். இன்னா கல் கௌசர் என்ற சூராவை நீங்கள் பார்க்கலாம். சிறியதொரு அழகான சூரா. அந்த சூராவினுடைய முடிவிலே அல்லாஹ் சொல்லுவான், இன்ன ஷானியக ஹுவல் அபுத்தர், நபியே நாயகமே, உங்களுக்கு விரோதமாக இருக்கிறானே அவன் சந்ததியற்ற பயன் என்று அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா அந்த சூராவிலே சொல்லுகின்றான். இது இறக்கப்பட்ட காரணம் சொல்லுவார்கள் குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள். அவர்களிலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா சொல்லுவாங்க, அப்பொழுது ஒரு கயவன் ஆசிபுனு வாயில் என்று ஒருவன் இருந்தான். அந்த கயவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆண் சந்ததி இல்லாதவர் என்று அவன் இடித்துரைத்து பேசினான். காரணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ரெண்டு பிள்ளைங்க ஆண் பிள்ளைங்க பிறந்து இறந்து விடுகிறார்கள். அது அல்லாஹ் வைத்திருக்கின்ற காரணம். ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு இரண்டு ஆண் பிள்ளைகளை கொடுத்திருந்தான். அப்பொழுது இரண்டு பிள்ளைகள் இறந்து விடுகிறார்கள். இரண்டு ஆண் பிள்ளைகள், மொத்தம் ஏழு பிள்ளைங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு, நாலு பொண்ணு மூணு ஆணு, ஏழு பிள்ளைகள். ஆனால் இவன் அந்த கல்யாண ராமன் என்பவன், அவன் அவனுடைய வகைராக்களை வேண்டால் போதி பார்த்து யாரையாச்சும் சொல்லிக்கிறட்டும், எங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழு பிள்ளைக்கு தகப்பன், ஏழு பிள்ளைக்கு தகப்பனான ஒருவனை அவர் ஆண்மையற்றவர் என்று பேசுகிறான் என்று சொன்னால் அவனுடைய உள்நோக்கம் வேறு. ஆனால் நாம் விளங்கிக் கொள்வோம், இப்பொழுது இந்த ஆசிபுனு வாயில் என்பவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு ஆண் பிள்ளைங்க அடுத்தடுத்து இறந்து போகவுமே ஆண் வாரிசு அற்றவன் என்று சொல்லுகின்றான். அல்லாஹுக்கு பொறுக்கலை. அல்லாஹ் உடனே இந்த ஆயத்தை இறக்கி வச்சான், நபியே நாயகமே உங்களுக்கு விரோதமா இருக்கலாம் பாருங்க, அவன் தான் ஒண்ணுமில்லாத பையன், அப்பத்தார் ஒண்ணுமில்லாதவன், அவன் சந்ததி எட்டவன். அல்லாஹு தாலா கோபப்படுகின்றான். அபுலஹபு ஒரு வார்த்தை சொன்னதற்கு வாங்கி கட்டி ஒரு சூறாவி அபுலகுக்கு சாபமாக இறக்கப்பட்டது. இப்படி குர்ஆனில் நாம் பார்க்கின்ற செய்தியினுடைய சுருக்கம் என்ன தெரியுமா? தனது ஹபீப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கை வைத்தால் நீங்களோ நானோ கோபப்படுவதற்கு முன்னால் அல்லாஹ் கோபப்படுகின்றான். அல்லாஹ் அப்படி கோபப்பட உட்டுடுத்திட மாட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பகைத்துக் கொண்டவர்களை அல்லாஹ் உடவே மாட்டான், உட்டுத்து தேட மாட்டான். இதுதான் வரலாறு. ஆனாலும் கூட நாம் அந்த உம்மத்தில் இருக்கின்றோம். பெருமானாரை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். களிமாவோடு உள்ளவர்கள் பெருமானா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அந்த பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி ஒருவன் தவறாக விமர்சித்து பேசுகின்ற பொழுது நாம் கடந்து போக முடியாது. நம்முடைய தாய் தகப்பனை பேசினாலே நம்ம உடுவோமா? நம்மளை பேசினால் கூட நாம் பொறுத்துக் கொள்வோம். அதே மேட்டுப்பாளையத்திலே நம்முடைய சகோதரர்களுடைய சில சகோதரி இயக்கத்தை சார்ந்தவர்களை பற்றி அவன் வன்மமாக பேசினான், கோபப்படவில்லை. சிஏஏ என்ஆர்சி போராட்டம் வீதிகளில் நாம் போராடினோம்.
அந்த போராட்டங்கள் எல்லாம் நம்முடைய இந்த உலகத்தினுடைய வாழ்வாதாரத்திற்காக நாம் போராடினோம். ஆனால் நமது கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு இந்த உலகத்திற்கும் அவர்கள் நாளை மறு உலகம் என்று நாங்கள் நம்பி இருக்கின்றோமே அதற்கும் அவர்கள் எங்களுக்கு சபாத்து செய்யக்கூடியவர்கள், முதன்மையானவர்கள், முன்னுரிமை பெற்றவர்கள், மூமின்களாகிய எங்களுக்கு எங்களுடைய உசுரக்காத்திலும் மேலானவர்கள், அவருடைய மனைவிமார்கள் மூமின்களாகிய விசுவாசிகளுக்கு தாய் என்று இறைவன் படைத்தவன் குர்ஆனில் சொல்லி இருக்கின்றான். இந்த காரணங்களை வைத்துக் கொண்டுதான் நாம் இப்பொழுது கடந்த ஒரு வாரமாக கல்யாண ராமன் என்ற ஒரு கபோதி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவருடைய குடும்பத்தார்களையும் பரிசுத்தமான ஒரு மனைவிமார்களையும் அவன் தவறாக பேசினான். அதற்கு நாம் கடந்து போக முடியாது சகோதரர்களே. நம்முடைய முஸ்லிம் உம்மத்து கடந்த காலங்களில் கசப்பான சில பல அனுபவங்களை நாம் அனுபவித்து உண்டு. ஆனால் நாம் அப்படி இப்படி இருக்க முடியாது. நாம் ஜனநாயக ரீதியிலே எந்த ரீதியிலே நம்முடைய பலத்தை ஜனநாயக ரீதியிலே வெளிப்படுத்த வேண்டுமோ அந்த ரீதியிலே வெளிப்படுத்தி அந்த கல்யாணராமன் மீண்டும் வந்துவிடுவான். அவன் வந்துவிடக்கூடாது, அவன் வந்துவிடக் கூடாது. அவன் போன்றே பல கல்யாண ராமன்கள் அடுத்தடுத்து பேச அனுப்பப்படுவார்கள். சிறு சங்கபரிவார கும்பலுடைய திட்டம் குஜராத்தை போன்று இந்த தேசத்தையும் ஆக்க வேண்டும், இந்த தமிழ் மண்ணையும் ஆக்க வேண்டும் என்ற திட்டத்தோடு தான் இப்படிப்பட்ட இறக்குமதியாளர்களை இந்த சூத்திர சங்கபரிவார கும்பலை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அதற்கு இந்த நேரத்தில் நாம் பலிகடாவாக ஆக்கிவிடக்கூடாது. அவருடைய எண்ணங்கள் ஜெயித்து விடத்தாது. ஏண்டா இப்படி பேச வச்சு அவனை குர்பானி கொடுத்துருவான், இந்த சூத்திர பேலுக்கு விளங்காது. ஆனால் சண்டை இந்த தேசத்திலே நாமெல்லாம் எல்லா பல இனத்தவர்களும் ஒற்றுமையாக இந்த தமிழக மண் அமைதி பூங்காவாக இருக்கின்றதே, இந்த அமைதியை சீர்குலைக்க வேண்டும். தம்முடைய சித்தாந்த ரீதியிலே பாசிச சித்தாந்தம் இந்த தமிழ் மண்ணிலே கால் ஊண்ட வேண்டும். எப்படி ஆச்சும், அவர்கள் எல்லாத்திலையும் தோல்வியிட்டு போய்விட்டார்கள். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே எப்படியாவது கால் ஊண்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி முஸ்லிம் இளைஞர்கள், குறிப்பாக இளைஞர்களுடைய இரத்த நாணங்களை எல்லாம் சுண்டி பார்ப்பதற்காக, உணர்ச்சியை எழுப்பி தெருவிலே வம்புக்கு இழுப்பதற்காக வேண்டிதான் நிச்சயமாக விஷம் தோய்க்கப்பட்ட அம்பாக இந்த கல்யாணராமன் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றான். ஆகவே இது போன்ற கல்யாணராமன் மீண்டும் வந்துவிடக் கூடாது என்பதை கருத்தில் கொண்டுதான் நாம் இந்த நேரத்தில் நம்முடைய பார்வை அணுகுமுறை என்னவாக இருக்க வேண்டும்? ஒன்று, ஜனநாயக ரீதியிலே அவனை நாம் சும்மா விடக்கூடாது, குண்டர் சட்டத்தில் போடணும், அடுத்து எவனும் புறப்படக்கூடாது. இப்ப நாம உணர்ச்சி வசப்பட்டோம்டா, ஒரு மாது மாவீதுங்கிற சின்ன பிள்ளைதான பதில அபூஜைகளை பதம் பார்த்தது. நம்மளது நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிய அவனை நம்மள ஒரு சின்ன குழந்தைக்கு அவன் பதில் சொல்ல முடியாது. சின்ன குழந்தைக்கு முஹம்மது ரசூலுல்லாஹி அவ்வளவு பாசம் வச்சிருக்க நம்ம பிள்ளைங்க. ஆனாலும் கூட முஸ்லிம் உம்மத்து இனியும் ஏமாந்து விடக்கூடாது. அமைதி பூங்காவான இந்த தமிழகம் அவர்கள் அந்த பாசிசவாதியுடைய எண்ணத்திற்கு தோல்வாக ஆகி போய்விடக் கூடாது என்பதற்காகத்தான் நம்முடைய உணர்வுகளை எல்லாம் கட்டுப்படுத்தி வைத்திருக்கணும். இந்த உணர்வுகளை, இந்த உணர்ச்சிகளை நாம் அறிவார்ந்த ரீதியில் வெல்ல வேண்டும். அதற்காகத்தான் ஜும்மா முடித்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நாம் கலந்து கொள்வோம். மற்றொன்று, அரசாங்கத்திற்கு இதை நாம் எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும், இனிமேல் இப்படி புறப்படக்கூடாது. ஆனால் இன்னொன்று என்ன தெரியுமா, அந்த கல்யாண ராமன் வரலாறு பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆண்மை உள்ளவர்கள் என்று அவனுக்கு தெரியாமல் அல்ல. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் பலகாரம் மனம் முடித்தார், ஏழு பிள்ளையை பெற்றெடுத்தார்கள், இத்தனை மனைவிமார்களை முடித்தார்கள் என்று சொன்னால் அதற்கு நியாயமான காரணம் உண்டு. ஒன்று தெரியுமா, இந்த தேசத்திலே இந்த கல்யாணராம விஷம் கக்கனதுக்கு பிறகு நாம பதில் சொன்னதை விட சகோதர சமயத்து சகோதரர்கள் சோசியல் மீடியாக்கள் பல ஊடகங்களிலே அவர்கள் சொல்லக்கூடிய அறிவார்ந்த நடைமுறை உதாரணங்களும் எதிர்ப்புகளும் சூப்பரா சூப்பர் அல்ஹம்துலில்லாஹ். இது அல்லாஹ் செய்த வேலை. ஒரு கட்சியினுடைய தலைவர் சொல்கின்றார், அடைய ஆண்மையை பத்தி நீ பேசுறதுக்கு வந்துட்டே, ஆண்மைனா என்ன தெரியுமா, டெபினிஷன் கொடுக்கின்றார். ஒரு சகோதரி பேசுகின்றார், ஒரு சகோதரி சகோதர சமயத்து ஹிந்து சகோதரி பேசுகின்றார்,
முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணியத்திற்காக வேண்டி எப்படி குரல் கொடுத்தவர்கள் தெரியுமா? இரண்டு பெண்களை பெற்றெடுத்து நல்லொழுக்கம் உள்ளவளாக அவள் பேசியதை காலையில் தான் வீடியோ காட்சியை கேட்க முடிந்தது. அந்த சகோதரி பேசியது, இரண்டு பெண் மக்களை பெற்றெடுத்து ஒழுக்கமாக வளர்த்தால் அவனுக்கு இறைவனுடைய சொர்க்கம் உண்டு என்று சொல்லி தந்த சுந்தர நபி அவர்கள் முஹம்மது நபி. இனிமேல் என்னுடைய வாழ்க்கையிலே லட்சியமாக அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி பத்தி நான் சொல்லிக் கொண்டிருப்பேன், அவருடைய கருத்துக்களை நான் பரப்பிக் கொண்டிருப்பேன் என்று அந்த சகோதரி சபதம் எடுக்கின்றார். இப்படி ஒருவர் இருவர் அல்ல, பல சித்தாந்தங்களை உடையவர்களாக, பல கட்சிகளை உடையவர்களாக இருந்தாலும் சரி, பாசிசவாதிகளை தவிர, அந்த பாசிஸ்டுகளுக்கு ஆதரவாக போகக்கூடியவர்கள் தவிர, இந்த தமிழகத்திலே அமைதி பூங்காவாக மாமன் மச்சன் உறவாட கூடிய சகோதர சமயத்து தலைவர்கள், பெரியோர்கள், பேராசிரியர்கள் அத்துணை பேருமே குரல் கொடுக்கின்றார்கள். பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை பரிசுத்தமானது. அவர்கள் பலதார மனம் முடித்தார்கள் என்று சொன்னால் இந்த துன்யாவினுடைய சிற்றின்பத்திற்காக, இந்த உலகத்தினுடைய அபிலாஷைக்காக முடிக்கவில்லை. பல நியாயமான காரணங்கள் உண்டு. ஒரு மனைவி முடித்து விட்டு ஓராயிரம் மனைவிகளை என்ன தவறான முறையில் நடத்தக்கூடிய தலைவர்களும் மன்னர்களும் வாழக்கூடிய காலத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களிலே ஒரு மனைவி தீர அத்துணை பேர்களும் விதவியர்கள். பெண்ணுக்கு நாங்கள் திருப்பி கேட்கலாம், நாம் கேட்கலாம், ஆனால் நாம் கேட்க மாட்டோம். உங்களுடைய உங்களுடைய யாரை தலைவராக, இந்த தேசத்தினுடைய பிரதமராக கொண்டாடுகிறீர்களோ அவர் என்ன கட்டிய மனைவியை வாழ வைக்க முடிந்ததா? இப்படியெல்லாம் ஆயிரம் கேள்விகள் கேட்கலாம். நிச்சயம் நாம் அப்படி தனி மனித விமர்சனத்திற்கு போக மாட்டோம். ஆனால் எங்களது தாகா நபி எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? லா தசுப்பு தஹர, காலத்தை திட்டாதே. லா தசுப்பு ரீஹ, காய்ச்சலை திட்டாதே, காற்றை திட்டாதே. இப்படியெல்லாம் பெருமானா சொல்வார்கள். ஒரு படைப்பை கூட திட்டவாதே என்று சொல்வார்கள். இன்னும் சொல்ல போனால் எங்களது இறைவன் குர்ஆனிலே வலா தசுப்புல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாஹ்வை தெய்வமாக வணங்குகின்றார்கள் பிற சமூக சகோதர சமயத்தவர்கள், அந்த தெய்வங்களை கூட நீ திட்ட வேண்டாம் என்று குர்ஆன் கூறுகின்றது. இப்படியெல்லாம் சொன்ன மார்க்கத்தை சொல்லித்தந்த மார்க்கத்திற்கு முன்னோடியான நாயகரான எங்க முஹம்மது நபியை பற்றி நீங்கள் பேசுகின்றீர்களா? எல்லாத்தையும் இறைவன் பேச வைப்பான், பல கட்சிக்காரர்களை வைத்தும் பேச வைப்பான். இந்த நேரத்தில் நாம் நம்முடைய முஸ்லிம் ஈமானை வெளிப்படுத்த வேண்டும். ஒன்று, அந்த ஈமானை வெளிப்படுத்தும் முகமாகத்தான் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் கலந்து கொள்வோம். இதர ஊர்களில் நடக்கக்கூடிய ஊர் கண்டன ஆர்ப்பாட்டங்களையும் கலந்து கொள்வோம். மட்டுமல்லாது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை இன்னும் நம்மோடு ஒட்டி உறவாடக்கூடிய அத்துணை சகோதரர்களுக்கும் அடுத்தடுத்து நாம் சொல்லிக் கொண்டே இருப்போம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயருக்கு ஏற்றாறு போல் புகழப்படக்கூடியவர்கள், புகழுக்கு உரியவர்கள் என்பதை இந்த நல்ல நேரத்தில் நாம் நினைவில் பதிவிட்டுக் கொள்வோமாக. வா ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.